விசுவாசிகள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள்ல நாம் விசுவாசத்திலே வாழ்கிறோம் என்றா வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா கேள்விக்குறியா தான் இருக்குது. பிசாசு என்ன பண்றான், சூழ்நிலைகளை நமக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை பின்னுக்கு தள்ளி இனமறியாத ஒரு பயத்தையும் இனமதிகார உரிய சந்தேகத்தையும் நமக்குள்ளே உருவாக்கி நம்மை அவன் தந்திரமாய் தேவ ஆசீர்வாதத்தை விட்டு திரும்புகிறான். நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசித்து அதில் விளக்க நான் விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரத்திலே நீங்கள் 22 வசனத்திலிருந்து 32 வசனமுடைய வாசித்து பாருங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்று அடித்தபடினால் அலைகளினால் படகு அலைப்பட்டது. இரவின் 4 ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, நீங்க தத்தளிக்கிறீங்க, நீங்க போராடுறீங்க, உங்களுக்கு எதிர பிசாசு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்ன அன்னைக்கு அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அவர் நடந்து வந்தார் கடலின் மேல். இன்று நான் சொல்றேன், அவர் உங்க கூட உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பொரியந்தோம் சகல நாளும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாக்கு உரைத்திருக்கிறவர், வாக்கு மாறாதவர். என்ன கண்பானவர்களே, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, கடல் பந்தளிக்கும் போது, எது காற்றடிக்கும் போது, சூழ்நிலைகள் மாறும்போது நீங்க நினைக்கிறீர்கள் இயேசுனோடு இல்லையோ என்று சொல்லி, ஆனால் இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். இங்க நல்லா பாருங்க, இவர் கடல் மேல நடந்து வர்றதை பார்த்த உடனே அந்த ராத்திரியில உங்களுக்கு பயம் உண்டாயி ஆவேசம் கத்துறாங்க. அவர் சொல்றார், நான் தான்ப்பா, தைரிய மாறுங்க, தெரிந்துகொள்ளுங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, இங்க பாருங்க, அந்த பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை நான் இயேசுவா இருந்தா நீ அங்கே இருறா, நான் வந்து உங்ககிட்ட நான் என்ன காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு இயேசு பாருங்க என்ன சொல்றாரு, அதற்கு அவர் வா என்றார். ஒரே ஒரு வார்த்தை தான், வா. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான், ஏன்னா அவன் மைண்ட்ல இருந்ததெல்லாம் இயேசு வான்னு சொல்லிட்டாரு, இயேசு வான்னு சொல்லிட்டாரு. ஆகவே என்னாலையும் இந்த ஜலத்துல நடந்து நான் இயேசுவினிடத்தில் போக முடியும் என்று சொல்லி அவன் ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, வா என்கிற ஒரு வார்த்தையை அவன் விசுவாசித்து அவன் அதை அடிபணிந்து அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் ஜலத்தின் மேல் நடந்தான். விசாரிச்சு பாருங்க, இப்ப எப்படி ஒரு மனுஷனுடைய மைண்டை டியூன் பண்றான்னு பாருங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறான், இயேசு பக்கத்துல பக்கமா போயிட்டான், காற்று பலமா இருக்கிறதை கண்டு இப்ப என்ன செய்யறான், வார்த்தை வாங்குற வார்த்தை உள்ள இருக்குது, ஆனா இப்ப எதை பாக்குறாம, காற்று பலமா இருக்கிறதை கண்டு. அப்ப இயேசு வான்னு சொல்லும் போது காற்று இல்லையா, நீரே ஆனால் நான் நம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொன்ன போது காற்று இல்லையா, இருந்துச்சு. ஆனா அப்ப வார்த்தை மாத்திரம் அவன் கவனித்தான். ஆனா இப்போ அந்த வார்த்தைய மறந்துட்டு இப்ப என்ன பாக்குறான், காற்றை பாக்குறான், காற்றை கண்டு உடனே என்ன வருது, பயம். பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். விசுவாசம் கொண்டு வர முதல் தந்திரம் என்ன தெரியுமா, அவனுக்கு வல்லமை கிடையாது, அவன் தந்திரசாலி.
சூழ்நிலையை காமிச்சு உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து உன் சூழ்நிலை பாரு இப்படி இருக்கு, நீ ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, அன்னை பாஷ பேசுற, எல்லாம் செய்யற, பாரு உன் சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றான், சூழ்நிலையை காமிச்சு பயமுறுத்துறான். பயமுறுத்தும் பொழுது வசனம் அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிருது. என்ன வான்னு சொன்னாரே அப்படிங்கிற வார்த்தை மறந்து போச்சு. உடனே பயம் வந்துருச்சு, நடுங்கி அவன் அப்படியே அமழ்ந்து போகிறான். அப்போ என்ன ரட்சியம் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. என்ன பேருங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் விசுவாசி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா சூழ்நிலை மாறும் போதெல்லாம் நம்ம எப்படி மாறிடுறோம் தெரியுமா? அற்ப விசுவாசியா. இது ஆண்டவருக்கு பிரியமே இல்லைங்க. என்ன சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், காற்றின் மேலே நடக்க வைப்பார், கடலின் மேலே நடக்க வைப்பார், அக்னி ஜுவாலைக்குள்ளே என்னை நடக்க வைப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை அவனை நடக்க வைத்தது. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தையை மாத்திரம் பாருங்கள், அவர் உங்களை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். பாருங்க, அவனை பார்த்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். பயமும் சந்தேகமும் விசுவாசின் இடத்திலிருந்து வருகிறது, ஆனா பலனும் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த விசுவாசம் நம்மை ஜெயிக்க வைக்கும். ஏனென்றால் இயேசு இப்போ எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு